இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இருக்க இருட்டுற மொழிதல். இதை எழுதினவர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்றவங்க. முதல்ல நம்ம பாடலுக்கு போயிடலாம். பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். ஆழிக்கு இணை அப்படின்றதான் இதோட தலைப்பு. ஆழி அப்படின்றது கடலை குறிக்கும், ஆழமான கடலை குறிக்கும். அந்த மாதிரி கடலுக்கு இணையானது அப்படின்றது தான். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கடந்த தேத்தமிழ் ஈண்டு. இதுதான் இந்த பாடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த பாடத்தோட பொருள் அதாவது இருட்டுற மொழிதல் அப்படின்றதோட பொருளை நாம பார்ப்போம். இருட்டுற மொழிதல் அப்படின்னா இரண்டு வகையா சொல்றது, அதாவது ஒரே பாடலை இரண்டு பொருள் படும்படி விளக்கிறது பேர் தான் இருட்டுற மொழிதல். மொழி அப்படின்னா சொல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு, சரிங்களா? இருட்டுற மொழிதல் அப்படின்னா இரண்டு பொருள் படும் வகையில சொல்றது, சரிங்களா? அந்த வகையில் தனிப்பாடல் திரட்டில் இருக்கிற இந்த பாடல் எப்படி இரண்டு வகையாக கூறப்படுது அப்படின்றத பார்ப்போம். தமிழுக்கும் கடலுக்கும் இரண்டு வகையான ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளை இது நமக்கு கொடுக்குது. அதனால தான் இது இருட்டுற மொழிதல் அப்படின்ற பாடத்தில் வச்சுருக்காங்க. இன்னொரு தடவை பாடலை படிக்கிறேன். இது மனப்பாட பாடல் கிடையாது, இருந்தாலும் இந்த பாடலை நான் படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கடந்த தேத்தமிழ் ஈண்டு. தனிப்பாடல் திரட்டில் இருக்கிறது, சரிங்களா? முதல்ல இந்த பாடலில் தமிழை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கடலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த விஷயத்துலலாம் இது ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல தமிழ், சரிங்களா? முத்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்தமிழ் என்னது? இயல், இசை, நாடகம். அப்ப இந்த மூன்று தமிழா தமிழ் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது முச்சங்கம் கண்டதால். முச்சங்கம் அப்படின்றது பாண்டியர்களை வந்து தமிழ் வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முதல் மனப்பாட பாடல் பார்க்கும்போதே வந்து தென்னவன் மகளே அப்படின்னு, தென்னன் மகளே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், சரிங்களா? அவர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். என்னென்ன சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு மூன்று சங்கங்கள் வைத்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல முச்சங்கம் கண்டதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள், சரிங்களா? முதல் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை, இரண்டாம் சங்கம் இருந்த இடம் வந்து கபாடபுரம், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்த இடம் வந்து தென்மதுரை, அதாவது அப்போ இருக்கிற வடமதுரை தான் இப்போ இருக்க மதுரை, சரிங்களா? முதல் சங்கம் தென்மதுரை, இரண்டாம் சங்கம் கபாடபுரம், மூன்றாம் சங்கம் இப்ப இருக்கிற மதுரை, அதாவது வடமதுரை, சரிங்களா? அடுத்தது பாருங்க, மெத்த வணிகலனமும் மேவலால் அப்படின்றதுக்கு, சரிங்களா? மெத்த வணிகலம் அதை நம்ம படிக்கும் போது மெத்த அணிகலன்கள் அப்படின்னு பிரிச்சு படிக்கலாம். அணிகலன்கள் அப்படின்னா வந்து ஒரு பெண் உடம்புல அணிந்துக்கக்கூடிய அணிகள் இருக்கு இல்லையா, அதாவது நகைகளை தான் வந்து அணிகலன்கள் சொல்லுவோம். நம்ம தமிழ் அன்னையோட லெசன் பார்க்கும்போது, ஓகேவா, ஐம்பெரும் காப்பியங்களும் தமிழ் அன்னைக்கு ஐந்து வகையான அணிகலன்களாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல மெத்த அணிகலனும் மேவலால் அப்படின்னா அதிகமான பொருத்தமான அணிகலன்களை அணிந்துள்ளது, அதனால் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அணை நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, ஓகேவா? அதாவது சங்கத்தவர் அப்படின்னா அந்த சங்கத்தில் உள்ள புலவர்கள், அவர்களால் காக்கப்பட்டு அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டு வளர்ந்தது தான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, தமிழுக்கானதை பார்த்துட்டோம். அடுத்தது கடலுக்காக, இதை எப்படி கடலோட ஊமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்றதுல என்ன பொருள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து முத்து அப்புறமேட்டு அமிழ்து ரெண்டு கிடைக்குது, சரிங்களா? முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. அமிழ்தம் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, முச்சங்கம் கண்டதால் மூன்று வகையான சங்குகள். அந்த இடத்துல முச்சங்கம் அப்படின்றது மூன்று வகையான சங்கத்தை குறிச்சது. இதுல கடலா பார்க்கும் போது என்ன வகையான முச்சங்கம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, மூன்று வகையான சங்குகளோட மூன்று வகை, சரிங்களா? அதாவது வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சஜன்யம். இந்த பாஞ்சஜன்யம் அப்படின்றது இந்து கடவுளான திருமால் கையில இருக்கிற
சங்கு, சரிங்களா? இந்த மூன்று வகையான சங்கம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா கடல்ல இருந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, மெத்த வணிகலமும் மேவலால், அந்த பொருள் அங்கே என்ன குறிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெத்த அணிகலன்களும் அப்படின்னு, பொருத்தமான அணிகலன்கள். இப்போ கடலாக நம்ம பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வணிக கப்பல்கள் போறதால, சரியா? அதுக்கப்புறமே விட்டு பாருங்க, அணை கிடந்து சங்கத்தவர் காக்க, ஓகேவா? இதுல கடல் இருக்கு இல்லையா, அது தன்னோட அலைகளை தொடர்ச்சியா கொடுக்கறதுனால அதனுக்குள்ள இருக்க சங்கம் என்ன பண்ணுது, மனிதர்கள் கிட்டேந்து பாதுகாத்து வச்சுக்குது, தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது உங்களோட புத்தகத்துல 10வது நம்பர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, முத்தமிழ் அப்படின்றத தமிழுக்கு எந்தெந்த வகையில வருது, கடலுக்கு எந்தெந்த வகையில வருதுன்னு அழகா தோ இங்க பாருங்க, இந்த போட்டோல கிளியரா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, இரட்டுற மொழிதல் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரண்டு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் எனப்படும். இதுல வந்து அணி, அணி அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு உண்டான சிறப்புகள்ல இந்த இரட்டுற மொழிதலும் உண்டு. இதனை வந்து சிலடை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவா இதை செயல்களிலையும் மேடை பேச்சிலையும் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறமேட்டு நூல்வெளி, இதில் வந்து நிறைய புலவர்கள் எழுதின தனித்தனி பாடல்களெல்லாம் சேர்த்து திரட்டப்பட்ட ஒரு பகுதி தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு. இந்த பாடலை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அழகனார், சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்னு இவரை குறிக்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். இலக்கண புலமையிலும் இளம் வயதில் செய்யுளிட்டு மாற்றம் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படித்திருக்கிறாங்க. சந்தம் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். சந்த கவிமணி அப்படின்னா அழகான கவிதைகளை எழுதுபவர் அப்படின்னு பொருள்படும். இந்த வீடியோலேருந்து இரட்டுற மொழிதல் அப்படின்ற பாடத்தை நீங்கள் தெளிவாக கற்றுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இரட்டுற மொழிதலில் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் நிறையா தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.